காஞ்சிபுரம் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பெண் சமைத்த உணவை மாணவர்கள் உண்ண பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உசலம்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகள் 11 பேர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முனியசெல்வி என்பவர் காலை உணவு சமைத்து தருவதால் மாணவர்கள் உணவு உண்ண பெற்றோர் அனுமதிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. அது மட்டுமன்றி தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வேண்டாம், மதிய உணவு திட்டம் மட்டும் போதும் என்று மாணவர்களின் பெற்றோர் தெரிவித்ததாகவும் பள்ளி மாணவர்களும் உணவு உண்ண மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ரீதியாக ரொம்ப பேசுகிறாங்க, என்னை வந்து எல்லா லேடிஸும் பேசுகிறாங்க, ஆம்பளைங்களும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படி தான் பேசிட்டு நான் உள்ள சமையல் கட்டில் இருக்கிறேன், நாலு ஆம்பளைங்க வந்து எனக்கு முன்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டிசி வாங்கி அடுத்த நம்ம பசங்களை ஏன் அங்கே சேர்க்குறீங்க, வேற ஊரில் சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை அறிந்து பள்ளிக்கு வந்த கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜான் கிறிஸ்டி பாய் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு மாணவர்களிடம் பேசிய அவர் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் காலை உணவு திட்ட சமையலர் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார். மேலும் காலை உணவு திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட உணவின் தரத்தினையும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக பெற்றோர் தங்களது குழந்தைகளை சாப்பிட அனுமதிக்க மறுத்து வருவதாகவும் இந்த பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். பர்சனல் மோட்டிவ்ல அந்த அம்மா கூட சண்டை போட்டவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துட்டாங்க, ஒன்றும் இல்லை. விரைவில் இந்த பிரச்சனைக்கு நாளையே முட்டுக்குள்ளி வைக்கப்படும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணோட சண்டை போட்டவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நான் பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியல, பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் தொடர்ந்து வருவது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது.